தென் மாவட்ட மக்களின் உயிர் நாடியாக இருக்கும் தாமிரபரணி நதி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தாமிரபரணி நதி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு குறிப்பாக சொல்ல போனால் அந்த தாமிரபரணி வந்து வற்றாமல் ஓடுறதுக்கு இப்போது சமீபத்தில் கூட நம்ம பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து இதை மறுசீரமைக்கிறதுக்கு ஒரு டிபிஆர் தயார் பண்ணுறதுக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த தாமிரபரணி இன்னும் பல தலைமுறைக்கு வற்றாமல் ஓடணுன்னா அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ளக்கூடியது அந்த தாமிரபரணியில் வாழக்கூடிய உயிரினங்கள் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு தாவரங்களாக இருக்கலாம் தாளம்பூவாக இருக்கலாம் கோரை பொருட்களாக இருக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே தண்ணியை ஃபில்டர் பண்ணோம் அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த தாமிரபரணி நதியில் வாழக்கூடிய ஆமைகள் நத்தைகள் அந்த மாதிரி உயிரினங்கள் அதை விட ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா தாமிரபரணியில் இருக்கக்கூடிய இயல் மீன்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தாமிரபரணியில் உற்பத்தியாகக்கூடிய பூங்குளத்திலேருந்து நம்ம புன்னக்காயல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 125 வகையான மீன்கள் வந்து தாமிரபரணியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் ஒரு 6 வகையான மீன்கள் பார்த்திங்கன்னா தாமிரபரணி நதியில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு மீன்களாக இருந்துகிட்ருக்கு ஆனால் இந்த மீன்கள் வந்து சமீப காலத்தில் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்கள் பண்ணக்கூடிய கழிவுநீரை வந்து தாமிரபரணியில் நேரடியாக கலந்துருதோம் அடுத்து குப்பைகளை தாமிரபரணியில் கொட்டுறதும் அடுத்து தாமிரபரணியில் தண்ணியை வந்து வருடம் போகிற ஓட விடாமல் அதை தடுத்து நம்ம ஆணைகள் மூலமாக கட்டி தடுத்து நிறுத்ததுனாலையும் இந்த மீன்களோட உற்பத்தி பெரிய அளவில் பாதிக்கு அதோடு மட்டும் இல்லாமல் அரசாங்கம் பண்ணக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகளும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிரிக்கன் கிளித்தி மீனை வந்து அரசாங்கம் இங்கே விட்டுருந்தாங்க அதே மாதிரி திலேபியான்னு சொல்லக்கூடிய மீன்களையும் வந்து நம்ம தாமிரபரணி நதியில் வந்து விட்டுட்டாங்க இந்த மாதிரி மீன்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மீன்களோட உணவுகளையும் சாப்பிட்றது இதில் இந்த ஆப்பிரிக்கன் கிளித்தி மீன் பார்த்திங்கன்னா நம்ம தாமிரபரணியில் வாழக்கூடிய இயல் மீன்களையும் சாப்பிட்றது அதை போடக்கூடிய முட்டைகளையும் சாப்பிட்றது ஸோ அதனால் இந்த இயல் மீன்களோட உற்பத்தி வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இதை வந்து நம்ம மக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் கொண்டு சேர்த்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தின ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கி நம்ம சதகத்துள்ளா காலேஜில் வச்சு நம்ம மணிமுத்தாரில் இயங்கி வரும் அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வளக்காப்பு மையமும் சதகத்துள்ளா கல்லூரியும் இணைந்து இந்த ஒரு கருத்தரங்கை நடத்திட்டு இருக்கோம் இந்த கருத்தரங்களை பார்த்திங்கன்னா நம்ம கல்லூரி மாணவர்கள் 200 மாணவர்களும் நம்ம நெல்லை நீர்வளம் அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் ஒரு 50 தன்னார்வலர்களும் இந்த கலத்தரங்களை கலந்துட்டுருக்காங்க இந்த கருத்தரங்கு முடிஞ்சதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம உள்ளூர் மீனவர்களை ஈடுபடுத்தி இந்த தாமிரபரணியில் ஒரு 15 இடங்களில் இங்கே தாமிரபரணியில் வாழக்கூடிய இயல் மீன்கள் கணக்கெடுப்பையும் நம்ம தொடங்க இருக்கோம் அது மார்ச் மாதம் முதலாவது வாரத்தில் இந்த கணக்கெடுப்பும் தொடங்க இருக்குது ஸோ இந்த கருத்தரங்களோட முக்கியமான நோக்கமே பார்த்திங்கன்னா தாமிரபரணி வற்றாமல் ஓடணுன்னா அதில் இருக்கக்கூடிய மீன்களும் முக்கியம்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறது அரசாங்கத்தில் கொண்டு போகிறது தான் ஒரு முக்கியமான நோக்கத்தில் இந்த கருத்தரங்கு நடந்துருக்கு இந்த தாமிரபரணியில் பார்த்திங்கன்னா நம்ம அது ரைப்பேரியன்னு சொல்லுவாங்க ஆற்றோர சோலைக்காடுகள் அதற்கே உண்டான மரங்கள் இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மருத மரங்கள் இலிப்பை மரங்கள் பின்னை கடம்பு நீர்க்கடம்பு அடுத்து நிறைய அத்தி வகை மரங்கள்லாம் நிறையவே இருந்துகிட்ருக்கும் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த பெருவெள்ளம் நடந்தது இந்த பெருவெள்ளத்தில் நாங்கள் ஒரு மரங்கள் வந்து எந்தெந்த மாதிரி மரங்கள்லாம் விழுந்திருக்கணும் கணக்கெடுப்பை நாங்கள் நடத்தினோம் ஒரு 10 இடங்கள் அந்த கணக்கெடுப்பை மேற்கொண்டோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு 861 மரங்கள் விழுந்திருக்கு ஒரு 10 பாலங்களில் நம்ம அம்பாசமுத்திரத்தில் ஆரம்பித்து நம்ம ஸ்ரீகொண்ட முறையும் இருக்கக்கூடிய பெரிய பாலங்கள் அந்த கணக்கெடுப்பு நடத்தியிருந்தோம் ஸோ இதில் இந்த கணக்கெடுப்பில் நமக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயல் மரங்கள் எந்த மரங்களுமே உழலை இது கணக்கெடுப்பில் பெரிய அளவில் உழுந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்காப்படி விழுந்திருந்தது அடுத்து சீமக்கருவேலம் விழுந்திருந்தது அடுத்து அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பனை மரங்களும் தென்னை மரங்கள் விழுந்திருந்தது ஸோ இந்த பனை மரங்கள் தென்னை மரங்கள் கொடுக்காப்படி இந்த மாதிரி மரங்கள்லாம் தாமிரபரணி நதிக்கரையில் வளரக்கூடிய மரங்களே கிடையாது அதெல்லாம் வேறு இடங்களில் நம்ம வளர்க்கணும் ஆனால் தாமிரபரணியில் நம்ம வளரக்கூடிய மரங்களாக நம்ம கருத்தில் எடுக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா மருத மரங்கள் இலிப்பை மரங்கள் பின்னை மரங்கள் அத்தி பின்னை இந்த மாதிரி மரங்கள் தான் தாமிரபரணி நதிக்கரை ஓரங்களாக இருக்கணும் இதில் வந்து நம்ம மருத மரங்கள் ஓரளவுக்கு நம்ம தாமிரபரணி நதிக்கரையில் பார்க்க முடியுது ஆனால் மற்ற மரங்கள் வந்து பெருமளவு குறைஞ்சிருக்கு இலிப்பை மரங்களாக இருக்கட்டும் பின்னை மரங்கள் குறிப்பாக சொன்ன போனால் திருநெல்வேலிக்கு பேர் போனது மூங்கில் நம்ம திருநெல்வேலியை வந்து வேணுவனன் சொல்லுவாங்க அந்த மூங்கிலும் தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கணும் அந்த மூங்கில் மரங்கள்லாம் எங்கேயுமே பார்க்க முடியல ஸோ அந்த மாதிரி நம்ம தாமிரபரணி ஆற்றோர சோலைகளில் வளரக்கூடிய மரங்களை வந்து வளர்க்கறதுக்கு வந்து அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்கணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மரங்களையும் பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்கணும் இன்றைக்கி தாமிரபரணி ஆற்றோட நிலைமை வந்து நம்ம ஏற்கனவே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்லியிருக்காங்க நம்ம தாமிரபரணி ஆறு வந்து ஒரு குடிக்கக்கூடிய தரத்தில் தான் தாமிரபரணி நதி இருந்துகிட்ருக்கு அது நம்ம குடிக்கக்கூடிய தரத்தில் இல்லை இருந்தாலும் நம்ம நதியை வந்து மற்ற நதியை நம்ம பக்கத்தில் கூடிய வைகையோ அதை ஒப்பிடையில் வந்து நம்ம நதியை வந்து இன்றைக்கும் ஓரளவுக்கு ஒரு சேஃபான ஒரு நிலைமையில தான் இருக்குது இதை இந்த நேரத்தில் நம்ம இதை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளலைன்னா இது இன்னும் பெரிய பாதிப்பை சந்திச்சிடும் அடுத்த எக்காலத்திலையும் நம்ம அந்த நதியை மீட்டெடுக்க முடியாது ஸோ அந்த நதியை மீட்டெடுக்கணும்னா வெறுமனே அதில் கலக்கக்கூடிய சாக்கடை கழிவுகளையோ இல்லைன்னா அதில் போடக்கூடிய குப்பைகளையோ மட்டும் நம்ம கருத்தில் கொண்டா பத்தாது அதை எடுக்கணும் அதோடு சேர்ந்து அதில் வாழக்கூடிய உயிரினங்களையும் அடுத்து அதை நம்பி இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் குறிப்பாக நம்ம மீனவ மக்கள் அதை நம்பியிருக்கக்கூடிய விவசாய மக்கள் இவங்க அனைத்தையும் ஈடுபடுத்தி அந்த ஒரு சமூக சூழலியல் பார்வையில் இந்த தாமிரபரணியோட மறுசீரமைப்பை மேற்கொண்டா மாத்திரம்தான் இது சாத்தியப்படும் அது அரசாங்கம் கவனத்தில் இருக்கணும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க